என்னடி இன்ன பலகாரம்னு எழுதுற போர்டை உள்ள எடுத்துட்டு வந்துட்ட? என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேட்டை, நாக்காளி, கட்டிலு, பீரோ, கல்லாப்பட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும்னு எழுதட்டான்? இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணும், இத உடச்சு வச்சுதான் அடுப்பறிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவேன்? காலை உடப்பேன். என் காலையா? நாக்காளி காலம். ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வார வாரம் கட்டிடலாம். இப்ப எல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பள பொம்பளைய பார்த்து கேள்வி கேக்குறியே, வாய்க்கு வந்தபடி பேசப்படுவா? ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓட விட்டுட்டிய. மோர கட்ட மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன்? சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்குவோம். எடுத்துக்கலாம். அதுல நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோட ரோடா உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட், சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா. அடேங்க அப்பா, வயிறு இருக்கிற பெருச பார்த்தா லோடு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. நான் ஊர்ல திரு ஐயா. அம்மா, கூட்டம் கடை கொள்ளாது, அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ஒப்பிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பா, இருக்கிற நிலைமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு. என்ன திருவிழா? வீட்டுக்குள்ளே வரது கிளாஸ் கிழமை. நாளைக்கு தானே திருவிழா? நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வாசிக்கிறாங்க. மோகனாம்பா கொஞ்சம் நில்லுமா? அம்மா அம்மா. மோகனாம்பா, இந்த கேடு கட்ட நாகலிங்கம் துப்பு கட்ட பய உனக்கு விலகா நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். நடத்தலாம் ஏட்டையா, ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம். என்னதான் நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு கொடியேறுது, இன்னைக்கும் நல்ல நாள் தான். காரியாவட்டும், பூ பழமெல்லாம் எடுத்து வை. நான் உள்ள போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைங்க அம்மா, உள்ள புடவையே போதும், இதுவே அழகா இருக்கு. இல்ல கான்ஸ்டபிள் ஜமன் கலத்துபுரி. அம்மா கத்தாதம்மா, குழந்தை கத்த போது. மோகனாம்பா உட்காருமா? ஐயோ ஐயா முடியலையே. மோகனாம்பா கால மடக்கு. ஐயா முடியாதுங்களே. எங்க வளகாப்பு கைக்கு தானே காலுக்கு இல்லைங்களே, நீட்டிக்கிட்டுமே வயிற்றுக்கு ஆபத்து இல்லாம. சரி சரி, யோ வளையல் மாட்டியா? நீ எந்திரியா? நீ ஐயா கைய மிதிக்கிற. கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா? தெரியாம பட்டுடுச்சுமோ? அடிங்கய்யா மேலத்த. வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா. என்ன அது குழந்தைன்னு சொன்னீங்க, சாராய பிளானர்லாம் கீழே விழுது. பல மாச கற்பம் இதாயா? ஏயா நாகலிங்கம், மோகனம்பா வம்சாவளி கற்பம், பயிர் ஒரே சைஸா தான் இருக்கு. முன்னே உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுட்டு இருக்கிறியா? யோ கான்ஸ்டபிள், எஸ் சார். ரெண்டு பேர் கையில விலங்க மாட்டி மேல தாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா. எட்டு சார், எட்டு சார். இன்னும் என்ன ஐயா? அம்மா பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு. இந்த பாலா போன மனசு பேச்சு கேட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சுனா. மோகனாம்பா உண்டா இருக்கிறியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும்? இவ்வளவு பெரிய வயித்த வச்சுக்கிட்டு எப்படி மாவரைக்கிற? இறக்கி வச்சிருந்தா அரைப்ப. வயித்தையா? வயித்தையா? ஆட்டுக்கல்லத்தான் வடைய திங்க சொன்னா பொத்தலை எண்ணிக்கிட்டு இருக்கி. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புன ஒரு வர்றாரு அவர்கள். அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையா இல்லையா? குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ணெய் வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து பந்துல இருந்து தாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அரியே அடி அடி பல்ல கட்டுது, பந்து அடிக்கிற. எரி 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 பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சண்ணா இங்க வந்து வேடிக்கை பாக்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன.
முன்கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த, நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தன விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற, மதுர வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க, இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம், நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தை எல்லாம் பயத்துல கட்டிக்கிட்டு போறவன் வரவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயித்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்கள கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. இங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் நாய்க்கு சொல்லு வடிகிற மாதிரி வழிது, அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு, என்ன நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு நாலு காசு சேரட்டும், லொடுக்குன்னு பட்ட